வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது லீகல் கியூ அண்ட் ஏ தமிழ் சேனல் என்ன குற்றம் செய்தாலும் பெண்களுக்கு ஜாமீன் கிடைத்திடுமா ஆமாங்க சிஆர்பிசி நானூற்றி முப்பத்தி ஏழு ஏ விதிப்படி பெண் குற்றவாளிகளுக்கு ஆண் குற்றவாளிகளைப் போல இல்லாமல் ஜாமீன் கிடைப்பது சுலபம்தான் அதற்குரிய வழியை சிஆர்பிசி நானூற்றி முப்பத்தி ஏழு ஏ காண்பிக்கிறது அதாவது பதினாறு வயதுக்கு கீழ் உள்ள சிறுவர்கள் அல்லது பெண்கள் அல்லது நோயாளிகளுக்கு நீதிமன்றங்கள் ஜாமீன் வழங்கி உத்தரவிடும் அது சரி பெண்ணென்றால் பேயும் இறங்கும் என்று கூறுவார்கள் அப்படி இருக்கும் பொழுது நீதிமன்றங்கள் மட்டும் இரக்கம் காட்டாமல் விட்டுவிடுமா என்ன அவசரப்படாதீர்கள் நாம் இப்பொழுது பார்க்க போகும் ஒரு பெண்ணை பார்த்து பேய்கள் இறக்கப்படவில்லை அவரை பார்த்துவிட்டு பயந்து ஓடிவிட்டன அது என்ன சார் பேய்களை பார்த்து பயந்து ஓடிய பெண்ணா என்று நீங்கள் நினைக்கக்கூடும் நாம் இப்பொழுது பார்க்க போகும் வழக்கை நீங்கள் நம்ப மறுக்கலாம் இப்படியெல்லாம் நடக்குமா என்று கூட சந்தேகம் வரலாம் ஜாலியம்மா என்ற பெண்ணின் மன்னிக்கவும் இரக்கமற்ற அறக்கியின் செயல்களை பார்ப்போம் ஜாலியம்மா ராய் தாமஸ் இவர்கள் இருவரும் கணவன் மனைவி ராய் தாமஸ் மற்றும் அவரது பெற்றோருடன் ஜாலியம்மா சுமார் பதினான்கு ஆண்டுகள் வாழ்ந்து வந்தார் அவர் கோழிக்கோடு என்ஐஐடியில் பேராசிரியராக பணிபுரிந்தார் என்று அவர்களை நம்ப வைத்தார் மாமியார் அன்னம்மா ஒரு புத்திசாலி ஜாலியம்மாவின் வேலையின்மை குறித்து உண்மையை அவர் கண்டுபிடித்து விடுவார் என்று அஞ்சி அவரது உணவில் முதன் முதலில் சயனைடு கலந்து யாருக்கும் சந்தேகம் வராதவண்ணம் கொலை செய்துவிட்டார் அவரது மரணத்திற்கு பிறகு தனது இறந்த மாமியார் பெயரிலிருந்த சொத்து மாமனார் பெயருக்கு வந்தது அந்த சொத்துக்கு ஆசைப்பட்டு சயனைடு கலந்த உணவை கொடுத்து மாமனாரையும் கொலை செய்து விட்டார் அடுத்தது அவரது கணவர் ராய் தாமஸின் முறை குடிகாரரான கணவர் ராய் தாமஸுக்கு மதுவில் சயனைடு கலந்து அவரையும் கொலை செய்து விட்டார் இவரது செயல்களில் சந்தேகம் கொள்ள ஆரம்பித்த அவரது மாமாவையும் சயனைடு கொடுத்து கொலை செய்து விட்டார் இவ்வளவு கொலைக்கு காரணம் ஷாஜி என்ற ஆசிரியரை திருமணம் செய்து கொள்ளத்தான் அதற்கு அந்த இரக்கமற்ற அரக்கி என்ன செய்தார் தெரியுமா ஷாஜியின் மனைவியையும் அவரது குழந்தைகளையும் சைனைடு கொடுத்து கொலை செய்துவிட்டார் அதன் பிறகு இவையெல்லாம் எதுவுமே நடக்காதது போல் ஷாஜியுடன் நெருங்கி பழகி திருமணம் செய்து கொண்டு வாழ ஆரம்பித்தார் பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான் மன்னிக்கவும் பல நாள் திருடி ஒரு நாள் அகப்படுவாள் என்பது போல் காவல்துறை அவளது சுயரூபத்தை கண்டுபிடித்து சட்டப்பிரிவுகள் நூற்றி பத்து நூற்றி இருபது பி முன்னூற்றி ஏழு மற்றும் முன்னூற்றி இரண்டு ஆகிய பிரிவுகளில் கைது செய்து நீதிமன்றத்தில் நிறுத்தியது ஜாலியம்மா சிஆர்பிசியின் பிரிவு நூற்று அறுபத்தி ஏழு உட்பிரிவு இரண்டின் கீழ் சட்ட ஜாமீனுக்கு மனு செய்தார் அங்கு தொன்னூறு நாட்கள் சட்டப்பூர்வ காலம் முடிவடைவதற்கு முன்னர் விசாரணை அதிகாரி இறுதி அறிக்கையை தாக்கல் செய்த காரணத்திற்காக விண்ணப்பம் தள்ளுபடி மனுதாரர் அமர்வு ஜாமீன் மனு தீர்ப்பை மறு ஆய்வு செய்திட அவர் கேரள உயர் நீதிமன்றத்தில் பதிவு செய்த வழக்கு நீதிபதி திரு கிருஷ்ணன் அவர்கள் முன்னிலையில் வந்தது உயர்நீதிமன்றமே அந்த குற்றவாளியின் கொலை வரலாற்றை பார்த்து அதிர்ச்சியடைந்தது நிரஞ்சன் சிங் எதிர் பிரபாகர் ராஜாராம் கரோட்டே பிரகலாத் சிங் பாத்தி எதிர் என் டெல்லி சம்மன்லால் எதிர் ஸ்டேட் ஆஃப் யூபி போன்ற வழக்குகளில் உச்சநீதிமன்றம் அளித்த உத்தரவுகளின் அடிப்படையில் சிஆர்பிசி நானூற்றி முப்பத்தி ஏழு ஏ பிரிவின்படி ஜாமீன் வழங்குவதற்கு மனுதாரர் தகுதி உடையவரே அல்ல என்று கொலைகார மனுதாரரின் ஜாமீன் மனுவை நிராகரித்து கேரள உயர்நீதிமன்றம் அதிரடியாக உத்தரவிட்டது நண்பர்களே முறையற்ற உறவு மனிதர்களின் வாழ்க்கையை எந்த அளவிற்கு பாதிக்கும் என்பதை காண்பிக்கவே இந்த பதிவு தெய்வப்புலவர் திருவள்ளுவர் கூறும் வாழ்க்கையை நாம் கடைபிடிப்போம் வாழ்க்கையில் வெற்றி பெறுவோம் அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது கணவன் மனைவியருக்குள் அன்பும் பிணைப்பும் அறநெறிப்படி நிகழ்ந்து வருவதே இல்லற வாழ்க்கையின் பண்பும் பயனும் ஆகும் ஆரெனப்பட்டதே இல்வாழ்க்கை அக்தும் பிறன் படிப்பது இல்லாயின் நன்று இல்லற வாழ்க்கையே சிறந்த அறம் என்று சான்றோர் கூறுகின்றனர் அதிலும் பிறரை படித்து பேசாமல் இருப்பது இன்னும் சிறப்பாகும் மேலும் இதுபோன்ற எளிமையான சட்ட விழிப்புணர்வு பதிவுகளுக்கு லாயர்ஸ் லைன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பயனடையுங்கள் நன்றி